முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட 39வது வார்டு திமுக சார்பில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாளையங்கோட்டை தொகுதி எம்எல்ஏ அப்துல் வஹாப் அவர்கள் கொரோனா நிவாரண நிதி ₹2000 வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 39வது வார்டு திமுக பொறுப்பாளர் வேல்ராஜா, தச்சை மண்டல தகவல் தொழில்நுட்பத்துறை சிவசுப்பு மற்றும் 39வது வார்டு பிரதிநிதி ஹென்றி ராஜன் மற்றும் கழக உறுப்பினர் இசக்கி பாண்டியன், இருளப்பன், மாரிமுத்து, சுப்பையா மற்றும் கழக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி அவர்கள் ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு அங்காடிகளிலும் முதலில் ₹4000 வழங்கப்பட்ட ஆர்டர் உள்ளது. அதில் முதல் தவணையாக 2000 39வது வார்டு சார்பில், அதாவது சிஎன் கிராமம், வேல்ராஜா, சூசுப்பண்ணன் மற்றும் நம்ம உடன்பரப்புகள் அத்தனை பேர் நின்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம மாவட்ட செயலாளர் மற்றும் எங்களது எம்எல்ஏ அப்துல் வஹாப் அவர்கள் வந்து சிறப்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து கிராமப்புற மக்களுக்கு ₹4000 நிவாரணம் வழங்கப்படும், கொரோனா நிவாரணமாக ₹4000 வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதில் முதல் கையெழுத்தே அதை தான் போட்டிருக்காங்க. ஐந்து கையெழுத்துகளில் அது முதல்ல. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வார்டிலையும் முதல் தவணையாக ரெண்டாயிரம் வழங்கப்படுகிறது. அது இன்றைக்கி எங்கள் எம்எல்ஏ வஹாப் மாமா அவர்கள் வந்து வழங்கினார்கள். 39வது வார்டு சீன் கிராமத்தில் இன்றைக்கு காலையில் சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.